ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையில் தாராதனையில் பங்கு பெற அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த 100 நாட்கள் கூட நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க துதிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். என்னோடு கூட எல்லாரும் கண்களை மூடி இந்த நாள் ஆராதனையை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி, குடும்பத்தோடு அமர்ந்து ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கத்தர் கொடுத்து இதை காட்டிலும் பெரிய காரியங்களை நமக்கு செய்யணும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமை இரட்சகரே, எங்களை மீட்கிற ஆண்டவரே இயேசுவே, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாய் எங்கள் கர்த்தர், நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்பா, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் சபையாராகிய நாங்கள் எல்லாரும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறீர், கர்த்தர் பெரியவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும் எங்கள் தேசத்தில், எங்கள் குடும்பத்தில், ஆலயத்தில் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நன்மையான ஈவுகளை எங்களுக்கு கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற நேசரே. அப்பா, சோர்ந்து போகிற பொழுது எங்களுக்கு பலத்தை கொடுத்து, சத்துவம் இல்லாத நேரங்களிலே சத்துவத்தை பெருக செய்கிற கர்த்தராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீதி நியாயங்களில் எங்களை வழிநடத்துகிற ஆவியானவர், பாவத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை வேளையில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக உம்மை துதிக்கிறோம். பாட்டினாலே ஆராதிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் பார்க்கணும், அபிஷேகத்தை பார்க்கணும், உம்முடைய அக்கினியை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி ஒவ்வொரு வீடுகளில், குடும்பங்களில், அப்பா, எல்லாரும் கூடி உம்மை தொழுது கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு ஜனங்கள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த ஆராதனை ஸ்தலத்தை விட்டு கடந்து போகும்போது சமாதானத்தோடு புறப்பட்டு போன்னு சொன்ன ஆண்டுடைய வார்த்தை, அது பலிக்கட்டும். சுகத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. தொடர்ந்துங்களை நீர் வழிநடத்தும்படி உம்முடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அன்பு ரட்சகர் இயேசுவின் பொற்பாதம் எழுந்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட ஒரு பாடலை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்த போகிறீர்கள். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்கிறவரே என்ற பாடல். வெக்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல உங்கள் தலையை நிமிர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். என்னோடு இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுங்க. நிச்சயமாய் நீங்கள் வெக்கப்பட்ட அத்தனை நாட்கள், துயரப்பட்ட வருஷங்கள், அவைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். கரங்களை தட்டி சந்தோஷமாய் இந்த காணொளி நிகழ்ச்சி மூலமாய் நாம் எல்லாரும் பாடி ஆராதனை செய்து ஆண்டரை உயர்த்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்கிறவரே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவ நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர
சைபவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர சைபவ நீரே தலை நிமிர சைபவ நீரே தலை நிமிர சைபவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்திடுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்திடுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனீர் தாங்குகிறீர் என்னை தள்ளாட விடமாட்டீர் தகப்பனீர் தாங்குகிறீர் என்னை தள்ளாட விடமாட்டீர் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே ஒன்றுக்கும் நீர் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் சொல்லுங்க ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதேன் ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதேன் விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீங்க விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே சொல்லுங்க கேடகம் நீரே
மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே ஹல்லேலூயா வெக்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெக்கப்பட்டு போவதில்லை என்ற பாடல் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் நீங்க எத்தனை காரியத்தில் எதெல்லாம் இழந்தீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் திரும்ப என் ஆண்டவர் ரெண்டு மடங்கு தரப்போகிறார் ஆமென் இந்த பாடலை பாடுங்க வெக்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெக்கப்பட்டு போவதில்லை என்ற பாடல் நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேனா இழந்ததை திரும்பவும் தருவேனா வெக்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெக்கப்பட்டு போவதில்லை சந்தோஷமா பாடுங்க நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேனார் வெக்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெக்கப்பட்டு போவதில்லை குடும்பமே இகழ்ந்தாலும் உறவுகள் பழித்தாலும் குடும்பமே இகழ்ந்தாலும் என் உறவுகள் பழித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேனார் வெக்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெக்கப்பட்டு போவதில்லை ஜனம் ஒரு போதும் சொல்லுங்க வெக்கப்பட்டு போவதில்லை என் ஜனம் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கத்திற்கு பதிலாக
இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை கரங்களை ஏத்தி நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரத்தில் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பாடிக்கொண்டிருக்கிற ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை உயர செய்வார் ஆமென் அவர் வெக்கப்பட விடமாட்டார் அல்லேலூயா அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் அலங்காரமான ஒரு கிரீடமாக இருக்கிறோம் இந்த காலை வழியில் ஆராதித்து கொண்டிருக்க வாழ்க்கையில் உங்கள் கண்ணீரை துடைக்கிற கத்தர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் அல்லேலூயா என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் முடிந்தால் முழங்கால் போட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீங்கள் எல்லாரும் ஆராதனம் அவமானம் அடைவதில்லை நாங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகப்பா என்னுடைய ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எங்களை வெக்கப்பட விடாதீங்க எங்களை தலை நிமிர செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஆராதிங்க இந்த காலை வேளையில் பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களை உயர்த்துகிற கத்தர் உங்கள் மத்தியில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் வலது கருத்தை பிடிச்சு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர் இந்த காலை வேளையில் உன் மத்தியில் வந்திருக்கிறார் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை எல்லாரும் எல்லாருமாக எல்லாருமாக ஓ கண்களை மூடி தர்மியான மனமகிழ்ச்சியின் காலை வழி ஆராதனையில் அவமானம் அடைவதில்லை சொல்லுங்க அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை எல்லாரும் எல்லாருமாக அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை சொல்லுங்க நொறுங்குண்டு வந்திருக்கீங்களா காயப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கீங்களா இதோ ஆற்றுகிற கர்த்தர் உன்னை தேற்றுகிற கர்த்தர் சமாதானத்தோடு உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன் அடிவிலே பெரிய தேவனா இருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க உடைந்த உள்ளத்தோடு உடைந்த நொந்த உள்ளத்தோடு சொல்லுங்க கூடவே இருந்து பாதுகாக்கிறீ உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறீர் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும்
என்னை விடுவிக்கிறீர். சொல்லுங்க, அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கிறீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர், இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். எல்லாரும் சொல்லுங்க, நல்லவர், இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, சொல்லுங்க, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. மறுபடியும் மறுபடியும் மக, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அந்நிய பாசியோடு கூட எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி, அந்நிய பாசியோடு கூட ஆண்டவரே, தர்மியான காலை வேளல உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது, என்னோடு கூட வாருங்கள், நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொன்ன தாவீது. ஓ ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் உயர்த்தி கொண்டிருக்கிற கரங்களை உயர்த்தி ஆமென். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் பார்த்ததில்லை என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா, தேவனுக்கு பிரியமானவர்களா, உண்மையாய் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள் மத்தியில பெரியவராய் இருக்கிறார். எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, நல்லவர், இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். ஆமென். நல்லவர், இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம்
சுவைத்து மகிழ்கின்றேன். மறுபடியும் உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் தேடுகிற நாடுகிற உம்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகள் அப்பா, நாங்கள் வெக்கப்பட்டு போகாமல் எங்கள் தேசத்துல குடும்பத்துல வேலை செய்கிற இடத்துல சமுதாயத்துல சபைகளில எங்க தலையை நிமிர செய்யுங்கப்பா, எங்க தலையை நிமிர செய்யுங்கப்பா. எங்களை உயர்த்தி மகிழ்கிற கர்த்தர் நீர் அல்லவா? ஒரு நன்மையும் குறைவதில்லையே. சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் அவமானம் அடையாதபடி செய்கிற கர்த்தாவே, உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீர் உயரத்திலிருந்து கரங்களை நீட்டி குழியில் இருக்கிற எங்களை தூக்கி கண்மலையின் மேலே எங்களை நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா? ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் அல்லவா? எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிற கர்த்தர் அல்லவா? உற்சாகமான ஒரு ஆவி எங்களை தாங்கும்படி செய்கிற கர்த்தர் நீ அல்லவா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. எல்லாருமாக இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாராதன வேளையில உம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற கர்த்தர் நீர் அல்லவா? எங்க முகத்தை பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் நீர் அல்லவா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு கூட சங்கீத புஸ்தகம் 34:5-6 எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தனை செய்யும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித நெருக்கத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து தாவீது உயர்த்தினதை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாலே நிரப்பினார், சந்தோஷத்தாலே நிரப்பினார் அப்படி என்று சொல்லி இந்த 34வது சங்கீதத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் துன்பத்துக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை விடுவித்தார், ரட்சித்தார் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியில் தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறார்.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியால நிரப்பப்பட்டிருக்கீங்களா? உண்மையான சந்தோஷம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தர் உங்களை எல்லா விதமான துன்பத்திற்கும் நீங்களாக்கி உன்னை விடுவித்திருக்கிறாரா? அப்படியானால் இந்த சங்கீதக்காரன் தாவீது 34வது சங்கீதத்துல ஒரு 6 காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது சங்கீதம் 34:7 சொல்லுகிறார், அவர் விடுவிக்கிற கர்த்தர் என்னை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:9 பார்க்கும் பொழுது அவரை தேடுகிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரை நோக்கி கண்ணீர் சிந்துகிற ஜனங்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி, என் வாழ்க்கையில கர்த்தரை தேடின பொழுது ஒரு நன்மை கூட குறைவுபடவே இல்லை என்று 2வது காரியத்தை தாவீது சொல்கிறார். 3வது காரியத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் 34:15 நான் எப்பெல்லாம் ஆபத்து நேரத்துல எனக்கு உபத்திரவம் வரும் பொழுது நெருக்கமான சூழ்நிலையில நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேனோ அப்பெல்லாம் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்து எனக்கு அற்புதம் செய்கிறார் என்று 3வது காரியத்தை சொல்கிறார். 4வது காரியம் சங்கீதம் 34:17 எல்லாவித உபத்திரவங்களுக்கும் என்னை நீங்களாக்குகிறார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள் வருதோ அந்த ஒரு உபத்திரவத்தில் கூட சங்கீதக்காரன் தாவீது சிக்கிக்கொள்ளாதபடி எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் நீங்களாக்குகிறார் என்று சொல்லுகிறார். 5வது காரியம் சங்கீதம் 34:21 சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறார். நீங்கள் குற்றவாளிகள் அல்ல. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை குற்றவாளிகளாக்க முயற்சி செய்கிறார்களோ, அவர்களை குற்றவாளிகள் ஆக்குகிறார் நம்முடைய தேவனாய் கர்த்தர். 6வது காரியம் சொல்லப்படுகிறது, உன்னுடைய எலும்புகள் எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றுமே முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சங்கீதக்காரன் சந்தோஷமா அந்த பாடலை சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவர் ஒரு நாளும் தன்னை நோக்கி பார்க்கிற ஜனங்களை அவமானப்படுத்துவதே இல்லை. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் நீங்கள் அவமானப்பட்டிருக்கிறீங்க உலக ஜனங்களுக்கு முன்பாக, உங்க குடும்பங்களுக்கு முன்பாக, உட உறவினர்களுக்கு முன்பாக, நீங்க வேலை செய்கிற இடத்துல அவமானப்பட்டிருக்கீங்களா? தலை குனிஞ்சிருக்கீங்களா? தலை நிமிர முடியலையா? வெக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது, இந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிற பொழுது, ஆண்டவர் உங்களை வெக்கப்படுத்தாதபடி தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். அதனாலதான் தாவீது சொல்றார், என்னை விடுவிக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில குறையில்லை, நான் கூப்பிடும் போதே சத்தத்தை கேட்கிறார், எல்லா உபத்திரவங்களுக்கும் என்னை நீங்களாக்குகிறார், என்னை பகைக்கிறவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறார், என் எலும்புகளை முறிந்து விடாதபடி பாதுகாக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். நான் பிரகாசம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்ல, என் இருதயத்துல மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, என் மகிழ்ச்சி குறையவே இல்லை, என் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையணுமா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையணுமா? சமுதாயத்துல தேசத்துல அவமானப்பட்டு கலங்கி இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் மாறாதா? பிரிவினைகள் மாறாதா? கஷ்டங்கள் மாறாதா? நஷ்டங்கள் மாறாதா? கடன் பிரச்சனை மாறாதா? என் வாழ்க்கையில என்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆண்டவராய் இயேசு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரை தேடுகிற, அவரை நம்பி இருக்கிற அவருடைய சொந்த ஜனங்கள்,
இந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரா, ஏற்ற காலத்துல முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுகிறார். விதைப்பதற்கு முன்பாக வருகிற மழை முன்மாரி, விதைத்து முடிந்து அறுவடைக்கு முன்பாக பெய்கிற மழை அது பின்மாரி என்று சொல்லப்படும். நல்லா கவனிங்க, நீங்க விதைக்கிற விதைக்கு முன்பாகவே ஒரு நல்ல முன்மாரியையும், நீங்க விதைத்து முடிந்து அறுவடை செய்வதற்கு முன்பாக ஒரு பின்மாரியையும் கொடுக்கிறது தேவன். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்க வாழ்க்கையில் அதை கத்த செய்ய போறார். நீங்க தேவனுடைய ஜனங்களா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி மாறப்போகிறது, குறைவுகள் மாறப்போகிறது. நல்லா கவனிங்க, வறண்ட வாழ்க்கை வயல்வெளியாக மாறப்போகிறது. என் ஆண்டவர் செய்ய போகிறார், என் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் முன்மாறி பின்மாறிய கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்க, உன்னுடைய கலங்கள் எல்லாம் தானியத்தாலே நிரம்பும். உங்களுடைய கலங்கள் எல்லாம் தானியத்தால நிரம்பும். மூன்றாவது, உங்களுடைய ஆலைகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும் என்று சொல்லுகிறார். நான்காவது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். அவருடைய சேனை தான். நல்ல கவனிங்க, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்கள் உங்களுடைய நிலத்தின் விளைச்சலை அழித்திருக்கலாம். நல்ல கவனிங்க, அந்த வருஷத்துடைய விளைவை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வருஷத்துல, இந்த வருஷத்துல எதையெல்லாம் நீங்க இழந்திருக்கீங்க, தேவனுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு, பட்சித்த வருஷங்களுடைய விளைவை மறுபடியும் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள், ஆராதிப்பீர்கள், மகிழ்ச்சியாலே நிரம்பி இருப்பீர்கள், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவீர்கள். அந்த 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய ஜனங்களா, ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளா, ஆண்டவர் மேல உங்க விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா, கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறீங்களா? இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க, இன்னைக்கு எத்தனை பேர் கலங்கி கொண்டிருக்கீங்க, பயந்து கொண்டிருக்கீங்க, இதே நிலைமை நீடிக்குமா, இன்றைக்கு இருக்கிற இதே நிலைமை நீடிக்குமா? என்னுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீட்டு காரியங்கள் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது, என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. எவ்வளவோ என் மனசுல ஆசைகளை வளர்த்து கொண்டிருந்தேன், பல திட்டங்களை நான் வைத்திருந்தேன், பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நடக்குமா, முடியுமா, நடக்காதா, வாய்க்குமா, கிடைக்குமா? எத்தனை வேதனையோடு இருக்கீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் இப்ப கொடுக்கிறார். ஆமா, நடக்கும், நீங்க விரும்புகிறது கிடைக்கும், உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களை பார்க்கும் பொழுது, ஒரு அவநம்பிக்கை நம்மள அறியாம உள்ள நுழைஞ்சு விடுகிறது, ஒரு அவிசுவாசம் உங்களை அறியாம உங்களுக்குள்ள வந்து விடுகிறது, ஒரு பயம் உங்களை அறியாம உங்களுக்குள்ள வந்து விடுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரரே, பயப்படாதீங்க. கிட்டத்தட்ட 100 நாட்கள், 100 நாட்கள் இன்னைக்கு சபையை நடத்த முடியல, ஆராதிக்க முடியல, ஜனங்கள் உங்களை பார்க்க முடியல, நீங்க ஜனங்கள்கிட்ட போக முடியல. பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு செய்கிறார். இதற்கப்புறம் உங்க திருச்சபை
ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அடையும். ஆயிரக்கணக்கான ஜனங்களை கத்தர் கொடுக்க போகிறார். என்ன வேதம் சொல்கிறது? பட்சித்த விளைவை திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். ஒருவேளை தனிமையாக தேவாலயத்தில் உங்க குடும்பத்தோடு கூட மட்டும் ஆராதிக்கிறீங்களா? என் எதிர்காலம் எப்படி போகுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, உங்க நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வைங்க. ஹல்லேலூயா! உங்க நம்பிக்கையை வீண் போகாது. நிச்சயமாய் உங்க நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கொடுக்கிற கர்த்தர் இந்த காலைவெள் உம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! வேதாகமத்தில் மத்தேயு 6:31-32 இப்படியாக சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். மத்தேயு 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நல்லா கவனி, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லையாம், ஆனா அவைகளை பரமபிதா போஷிக்கிறார். நீங்க பார்க்கிற லட்சக்கணக்கான பறவைகள், ஆயிரக்கணக்கான பறவைகள், அவைகள் விதைப்பது கிடையாது, அறுப்பது கிடையாது, சேர்த்து வைப்பது கிடையாது. சந்தோஷமாய் அவைகள் பாடி பறந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது பரமபிதா அவைகளை போஷிக்கிறாராம். ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பறவைகளை போஷிக்கிற கர்த்தர் உங்களை போஷியாமல் இருப்பாரா? இன்னொரு வசனம் கூட வேதாகமத்தில் மத்தேயு 6:28 ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளை உடுத்து விக்கிறாராம். சாலமோன் ராஜா கூட அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தினது இல்லை என்று வேதம் சொல்கிறது. காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லா கவனிங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை. ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை, அவர்களுக்கு எதெல்லாம் தேவை என்பது பெத்த தாய் தகப்பனுக்கு தெரியும். தன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அவர்கள் ஒழுங்குபடுத்தி வைக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய தாய் தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு அல்ல, 1,000,000,000 மடங்கு உயர்ந்தவர் நம்முடைய பரமபிதா ஆண்டவர் இயேசு. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனை அறியாதவர்கள், உலக பிரகாரமான ஜனங்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உணவுக்காக, உடைக்காக, இடத்துக்காக கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார், பரமபிதா அறிந்திருக்கிறார், இயேசு அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் சந்தோஷத்தினாலே நிரப்பினாராம். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களா? எந்த ஒரு காரியமா இருந்தாலும், குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம், உங்களுடைய சொந்த காரியங்கள், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? சங்கீதம் 34 தாவீது சொல்றான், என்னுடைய ஆபத்துல நான் உதவிக்காக ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் என் முகத்தை பிரகாசமடைய செய்தார், என் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பினார், எனக்கு ஒரு குறையில்லாமல் பாதுகாத்தார் என்று சொல்லி அவர் சாட்சியாக சொல்லுகிறாரே. இன்னைக்கு நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா? நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரா? ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரா? உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதா? உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரா? உங்க குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குகிறாரா?
இன்னைக்கு நீங்க செபிக்கிறீங்க, நீங்க பாக்குறீங்க. ஆனா தாவீது சொல்றாரு, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. தாவீதுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினாராம். என் இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷத்தினாலே நிரப்பினார் என்று அவர் சொல்லுகிறார். உங்க இருதயத்துல அப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கா? என் ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், எனக்கு ஒரு குறையுமே இல்லை, நான் விரும்புகிறதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரை பார்க்கறீங்க, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிற பொழுது மட்டுமே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த ஆண்டருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாயிருக்கிற பொழுது மட்டுமே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அப்போ எப்பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார்? நீங்க ஆண்டவரை பார்க்கறீங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்க ஜெபம் கேட்கப்படுதா? உங்களை ஆண்டவர் பார்க்கிறாரா? இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66:2 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லப்பட்டு. நல்ல கவனிங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், நீங்க பெரிய ஊழியக்காரராக கூட இருக்கலாம், இந்த பரிசுத்த வேத வசனத்திற்கு நீங்கள் பயந்து நடுங்குகிற பொழுது மட்டுமே உங்களை நோக்கி ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை பேர் வசனத்துக்கு பயந்து நடுங்குறீங்க? இல்லையே, வசனத்தை வாசிக்கிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், பிரசங்களை கேட்கிறோம், நிறைய பிரசங்களை கேட்கிறோம், எத்தனை பேருக்கு இந்த சொல்லப்பட்ட வேத வசனத்துக்கு பயந்து நடுங்குறீங்க? பயந்து நடுங்குறீங்க, சொல்லுங்க, உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஐயோ வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கே, ஐயோ வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கே, ஐயோ ஆண்டவர் வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இதன்படி நான் செய்யணும், இதுக்கு மீறக்கூடாது, இந்த வார்த்தையை அப்படியே நான் கை கொள்ளணும்னு சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு பயந்து நடுங்குகிறீர்களோ உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு 3 காரியம் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்றார். உங்க முகங்கள் பிரகாசம் அடைய வேணுமா? ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்க வேண்டுமா? நீங்க விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்க இருதயம் சந்தோஷத்தால நிரம்ப வேண்டுமா? உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் தேவன் செய்ய வேண்டுமா? இந்த உலகத்தில் நீங்கள் உயர்ந்து செழித்து மேன்மையா இருக்க வேண்டுமா? 3 காரியத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதுல முதலாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 51:1, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது நீங்க நோக்கி பார்க்க வேண்டியது யார தெரியுங்களா? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்க எந்த இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டீங்க? எந்த துறவிலிருந்து நீங்க தோண்டி எடுக்கப்பட்டீங்க? அதை நோக்கி பார்க்கணும்னு சொல்றார் ஏசாயா 46:3. 3:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கினேன். நல்ல கவனிங்க, ஏசாயா அருமையா அந்த வசனம் சொல்ல, என்றைக்கு தாயின் கருவுல நீங்கள் தோன்றினீர்களோ அன்றைக்கே உங்களை கர்த்தர் கரங்களில் ஏந்தி கொண்டார். தாயின் கருவுல உன் எலும்புகள் உருவாகும் போது, உடைய சரீரம் உருவாகும் போது, நீ உற்பத்தி ஆகும் பொழுதே உங்களை நான் தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்து வந்தேன். எப்படி செய்து வந்தாரா? என்றைக்கு தாயின் கருவுல நீங்கள் கீழே விழுந்தீங்களோ அன்னைக்கு தன் கரத்துல உங்களை ஏந்தின ஆண்டவரா இயேசு தலை நரைக்கும் வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தாராம். இம்மட்டும் உங்களை நான் தாங்குவேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். நல்ல கவனிங்க, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை
தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கன்னு சொன்னா, உங்களை உங்கள் தாயின் கருவுல பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், தாயின் கருவுல உங்களை உருவாக்கின கர்த்தர், உங்கள் எலும்புகள் உருவாகும் போதே உங்களை கைகளில் ஏந்தி கொண்ட கர்த்தர், இந்த பூமியில என்னைக்கு நீங்க விழுந்தீங்களோ அந்த நாள் முதல் கொண்டு இம்மட்டும் உங்களை ஏந்தினாராம், சுமந்தாராம், தாங்கினாராம், தப்பிவித்தாராம். இன்னைக்கு அந்த ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்கீங்களா? இந்த இயேசு மேல உங்களுக்கு நேசம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்கிறீங்களா, இல்ல ஆண்டவரை மறந்து விட்டீங்களா? அநேகர் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, வசதி வாய்ப்புகள் பெருகும் பொழுது, பணம் பெருகும் பொழுது, அந்தஸ்து பெருகும் பொழுது, நல்ல வேலைகள் கிடைக்கும் போது அநேகர் ஆண்டவரை மறந்துட்டு போறதை பார்க்கிறோம். மூன்றாவது இடத்த தான் கர்த்தர் கொடுப்பாங்க. முதல்ல குடும்பம், ரெண்டாவது தொழில் பணம், நேரம் இருந்தா கர்த்தர். எத்தனை பேர் தெரியுமா அந்த மாதிரி? உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்க முடியல, உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்க முடியல. சங்கீதக்காரன் அனுபவித்து சொல்றான், அவரை நோக்கி பார்த்த என்னுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்தது. ஆகவேதான் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். மறக்கல, மறக்கல. என் தாய் தகப்பன் எனக்கு பின்னாடி, என் சகோதர சகோதரிகள் எனக்கு பின்னாடி, என்னுடைய தேசம் எனக்கு பின்னாடி, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகள் எனக்கு பின்னாடி, என் மனைவி பிள்ளைகள் எனக்கு பின்னாடி. அப்ப முதலாவது யார்தான் வச்சிருக்காரு தாவீதுன்னு சொன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நீங்க எப்படி வச்சிருக்கீங்க ஆண்டவரே சொல்லுங்க, உங்களுக்கு முன்பாக இருக்காரா? ஆண்டவரை தூக்கி பின்பாக போட்டீங்களா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருதயத்துல நிம்மதி இருக்கா, சந்தோஷம் இருக்கா? ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது, சீசர்கள் ஆண்டவரா இயேசுவை படகுல ஏற்றி கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை முன்பாக வைக்கல, படகுக்கு பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. சீமான் பேதுரு சீசர் எல்லாரும் தண்டு வலிக்கிறாங்க. எதிர்காற்று பலமா இருந்தபடினால படகு போக முடியல. பலத்த காற்று இப்பொழுது கடல் இருக்கிற தண்ணீர் எல்லாம் கொந்தளித்து படகுக்குள்ள விழுகிறது. இயேசு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது ஆண்டவரை சீமான் எழுப்புறான், ஆண்டவரே எழுந்துரு, ஆண்டவரே எழுந்துரு, நாங்கள் மடிந்து போவதும் கவலை இல்லையா? இயேசு எழுந்தார், காற்றை பார்த்து இறையாதேன்னு, கடலை பார்த்து அமைதலாயிரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? முன்னாடி வைக்க வேண்டிய தேவனை என்னைக்கு அவர்கள் பின்னாடி வைத்தாங்களோ அன்னைக்கே புயல் எழும்பும், கொந்தளிப்பு எழும்பும், உன் படகு முன்னாடி போகாது. ஏ இயேசு உனக்கு முன்பாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை தாவீதை போல கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்கிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, உன்னுடைய படகு நாடின துறைமுகத்துக்கு அருமையாக போய் செல்லும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உபாகம புஸ்தகத்துல 7:13-14 ஆண்டவர் இப்படியாக மோசே மூலமா சொல்லுகிறார், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனிகளையும் உன் நிலத்தின் கனிகள் ஆகிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆடு மாடுகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறாங்களோ, நல்ல கவனிங்க, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும் அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். காசு பாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், இந்த ஊருக்கு வரும்பொழுது, இந்த பட்டணத்துக்கு வரும்பொழுது ஒன்றும் இல்லாம இருந்து வந்தாங்க, ஒன்றும் இல்லாம இருந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவர்கள் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம், சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்கள் இருக்கிற ஊழியக்காரரா கூட இருக்கலாம், நீங்க ஒரு ஊழியக்காரரா கூட இருக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு வரும் பொழுது ஒன்றுமே இல்லாம வந்தார், ஒரு வாடகை இடத்தை தான் வாங்கினார். ஆனா இன்னைக்கு சொந்த லேண்டு, சொந்த இடம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏராளமான ஆசீர்வாதம் இவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு
நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்க குடும்பத்தை பார்த்து, நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களுடைய பிசினஸ் பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே, நீங்கள் தேவ ஜனங்களா இருக்கிறபடினாலே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கிற வேத வார்த்தை அது உறுதியாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார், வசனத்தை நிறைவேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவர் முன்னாடி வச்சிருக்கீங்களா? அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை ஆகிய இயேசுவை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறீங்களா? தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பார்க்கிறீங்களா? இவர் யார் தெரியுமா? வெறும் கோலும் கையுமாய் கடந்து வந்த யாக்கோப ரெண்டு பெரும் பரிவாரங்களை உடையவனாய் மாற்றினார். தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல இந்த இயேசுவை முத முதல்ல ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? என்ன ஆண்டவர், வாக்கு தத்தங்களின் தேவன், பொய்யுறையாத தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கையில இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷத்தால் நிரப்பணுமா? உங்களை எல்லா தீமைகளிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கணுமா? எல்லா உபத்திரவங்களிலிருந்து நீங்களாக்கி உங்களை ரட்சிக்கணுமா? ஒரு நன்மையும் குறைபடாம சகல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணுமா? சொல்லுங்க. உங்க குடும்பம் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணுமா? கண்மலையாகிய கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்கள். மறந்துடாதீங்க, ஆண்டவரை மறந்துடாதீங்க, இயேசுவை மறந்துடாதீங்க. உங்களை உயர்த்தின தெய்வம், உங்களை ஆசீர்வதித்த தெய்வம், தாயின் கருவில தாங்கி இம்மட்டும் உங்களை பாதுகாத்த தெய்வம், இனிமேலும் பாதுகாக்கிற தெய்வம், உங்களை தாங்குகிற தெய்வம், ஏந்துகிற தெய்வம், சுமக்கிற தெய்வம், தப்புவிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ நோக்கி பார்க்க வேண்டியது யாரு தெரியுமா? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய இயேசுவை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியாகிய இயேசுவை நீ நோக்கி பார்க்கணும். சங்கீதக்காரன் செய்தார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. என்ன கூட சொல்றேன், வேதமும் ஜபமும் ரெண்டு கண்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஜபம் வேத வாசிப்பு இருக்கிறதா? ரெண்டு கண்களை போன்றது, ரெண்டு கண்களை போன்றது. இந்த பிரகாசத்தை நீ பார்க்க வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் நீ வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீர்கள். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறார். ஆக நீங்க ஆண்டவரோடு பேசுறீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வேதம் ஜெபம், ஜெபம் வேதம், இந்த ரெண்டு காரியம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா உங்க வாழ்க்கையில பிரகாசம் இல்லை, உங்க இருதயம் மகிழ்ச்சியால் நிரப்பப்படாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவமானப்படுவீர்கள், வெக்கப்படுவீங்க, கேவலப்படுவீங்க, கலங்குவீங்க, கண்ணீர் சிந்துவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க பிரகாசம் அடையணுமா? வெக்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை நிமிர செய்கிற ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவமானப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நிக்கணுமா? உங்களை வாழாக்காமல் தலையாக மாற்றணுமா? முதலாவது இயேசுவை நோக்கி பாருங்கள். அதான் ஏசாயாவில் 51:1 நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்படும். இரண்டாவது காரியம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51:2 இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இரண்டாவது நீங்க நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏன் நோக்கி பார்க்க சொல்றாரு? அதுக்கு கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவனை நான் அழைத்து, அவனை நான் ஆசீர்வதித்து,
அவனை பெருக பண்ணினேன். நல்ல கவனிங்க, அவனை நான் அழைத்து அவனை நான் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தகப்பனை விட்டு, தாயை விட்டு, தேசத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, இனத்தை விட்டு ஆண்டவர் எந்த இடத்தை ஆபிரகாமுக்கு காட்டினாரோ அந்த இடத்துக்கு புறப்பட்டு போனார் ஆபிரகாம். ஒன்றுமில்லாமல் நான் ஒருவனாய் இருக்கும் பொழுது ஆபிரகாமை அழைத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். போகுவிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனவன் ஆபிரகாம். ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எலியேசர் சொல்லும் பொழுது கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறாராம், சீமானாய். ஏராளமான ஆடு மாடு மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள் எல்லாருக்கும் ஈசாக்கையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்கள் வெறுமையா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லாம இருக்கீங்களா? கடனாளியா இருக்கீங்களா? நோயாளியா இருக்கீங்களா? என்ன செய்வதென்று தெரியாம இருக்கீங்களா? பிரச்சனை போராட்டத்துல சிக்கி கொண்டிருக்கீங்களா? ஆபிரகாமை நோக்கி பாருங்க, சாராளை நோக்கி பாருங்க. ஒன்றும் இல்லாதிருந்த அவர்களையே கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்து பெருக செய்தார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற ஆண்டவரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிற உங்களை கர்த்தர் விட்டுருவாரா? உங்களை அழைத்தது ஆண்டவர் தான். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை கலங்கி போயிருக்கீங்களா? நான் நினைச்சது நடக்கல, கேட்டது கிடைக்கல, எதிர்பார்த்தது வாய்க்கல, எதுவுமே சித்திக்கவில்லை, சோர்ந்து போயிட்டீங்களா? இந்த அருமையான காலை வேளையில இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். ஒருவனா இருக்கும் பொழுது நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இன்னைக்கு ஆபிரகாம் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் கட்டுக் கொடுப்பது விசுவாசம். ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? சொர்ந்து போயிட்டீங்களா? எல்லாமே அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு ஐயா. இனி எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? எங்க பிள்ளைகள் நல்ல முறையில் உயர்வார்களா? நாங்கள் இனி ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே என்று நீங்கள் வேதனையோடு நிற்கிறீங்களா? இந்த காலை வேளையில ஆண்டவர் ரெண்டாவது நோக்கி பார்க்க சொல்லுகிற நபர் யார் தெரியுமா? ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கிப்பார். ஒருவனா இருக்கும்போது அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணின தேவன் நான். உங்களையும் நான் அப்படி ஆசீர்வதிப்பேன், உங்களையும் நான் பெருக பண்ணுவேன், உங்க ஜெபத்தை கேட்டு உங்களை உயர்ந்த ஒரு இடத்துல வைப்பேன் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைங்க. ஏன் ஆபிரகாமையும் சாராளையும் பார்க்க சொன்னார் என்றா, ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்த கர்த்தர் உனக்குள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறாங்களா? எனக்கு ஒரு எதிர்காலம் கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்னை அழைத்த தேவன் நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கைவிட மாட்டார். இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் நான் 1000 மடங்கு உயர்வேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று வேதம் சொல்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இரண்டாவது, நீங்க ஆபிரகாமையும் சாரையும் நோக்கி பாருங்கள். அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர், அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் பாதகமா இருக்கலாம், உன் வாழ்க்கையில எல்லாமே தடைகளா இருக்கலாம், நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு வெகு தூரத்தில் இருக்கலாம், நீங்கள் கேட்டது இன்னுமே கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதீங்க, தைரியத்தை இழந்து விடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தமான வேத வசனங்களை மறந்து விடாதீங்க. தொடர்ந்து ஜெபியுங்க, விசுவாசத்தை வைங்க, கர்த்தர் நோக்கி பாருங்க. தாவீது சொன்னது போல என் இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷத்தினால நிரப்பினார்.
என் முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொன்னது போல உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க கர்த்தர் செய்வார். மூன்றாவது காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51:6 வாசிக்கும் பொழுது, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். மூன்றாவது நீங்க நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தெரியுமா? வானத்தை அண்ணாந்து பாருங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். ஏன் ஆண்டவர் நோக்கி பார்க்க சொல்றாரு? ஏன் இந்த உலகத்தை நோக்கி பார்க்க சொல்றாரு? வானத்தை ஏன் நோக்கி பார்க்க சொல்றாரு? பூமியை ஏன் நோக்கி பார்க்க சொல்றாரு தெரியுமா? கீழே வசனத்தை வாசி பாருங்க, இந்த நீங்க பார்க்கிற வானம் ஒரு புகையை போல ஒளிந்து போகும், நீங்கள் பார்க்கிற பூமி ஒரு வஸ்திரத்தை போல பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். நல்ல கவனி, நல்ல கவனிய. மூணாவது ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்க சொல்றது, வானத்தை பாருங்க பூமியை பாருங்க. ஏன் வானத்தை பார்க்கணும்? நீங்க பார்க்கிற வானம் ஒரு புகையை போல அது மறைந்து போகும், நீங்க பார்க்கிற பூமி ஒரு வஸ்திரத்தை போல பழசாய் போகுமா, அதுல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒளிந்து போவார்கள். ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார்? ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார்? உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருசு நினைக்கிறீங்களா? இந்த உலகம் பெருசு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிறதான நன்மைகள் பெருசு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு உலகம் உலகம்னு உலகம்னு உலகத்துக்கு பின்னாடி போறீங்களா? நீங்க பார்க்கிற இந்த உலகம் ஒரு நாள்ல ஒளிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுவதற்காகத்தான். இந்த வானத்தை அண்ணாந்து பார், பூமியை பார், இவைகளெல்லாம் ஒரு புகையை போல, ஒரு பழசாய் போன வஸ்திரத்தை போல எல்லாம் ஒளிந்து போகும், அதுல இருக்கிற ஜனங்களும் அழிந்து போவார்கள், அழிந்து போவார். என்னுடைய ரட்சிப்போ என்றென்றைக்கும் அழியாது, அது நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பு இருக்கா? இந்த உலகத்துல நீங்க வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து பணம் புகழ் எல்லாம் சேர்த்து வைங்க, இவைகள் எல்லாம் ஒன்று கூட உங்களோட வராது, ஒரு நாள் இவைகள் எல்லாம் அழிந்து போகும். அதை காட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் மூன்றாவது உங்களை பார்க்க சொல்கிற ஒரு இடம், வானத்தை அண்ணாந்து பாருங்கள், பூமியை குனிந்து பாருங்கள், இவைகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும், இதுல இருக்கிற ஜனங்கள் அழிந்து போவார்கள். இன்னைக்கு நீ ஆண்டவரை பார்க்காம, வேதத்தை பார்க்காம, சபையை பார்க்காம உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? நல்ல கவனி. உலகத்தை திரும்பி பார்த்த லோத்துடைய மனைவி உப்புத்தூணா மாறிட்டா, தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி தான் பெருசுன்னு சொல்லி ஆசைப்பட்ட கேயாசி நாகமானுடைய குஷத்தை வாங்கி கொண்டு போனா, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளை? உலகத்தில் இருக்கிற வெள்ளிக்காசு தான் பெருசுன்னு நினைச்ச யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்து போய்விட்டான், தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எது மேல உங்க ஆசை வச்சிருக்கீங்க? பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, தோட்டம், வயல், எல்லாம் நிலைத்திராது. எலிசா சொல்லும் போது, ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்க வாசி பாருங்க, வீடுகளை வாங்குவதற்கு, ஒளிவத்தோப்புகளை வாங்குவதற்கு, தோட்டங்களை வாங்குவதற்கு, வஸ்திரங்களை வாங்குவதற்கு, இதுவா காலம், இதுவா காலம், இதுவா காலம் என்று பழைய ஏற்பாட்டு கால பக்த தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கர்த்தரே தேவன் நிரூபிக்கிற காலம். நீங்க பார்க்கிற இந்த முழு உலகமும் ஒரு நாள்ல அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:35 நீங்க எடுத்து பைபிள் வாசி பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்க 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், இந்த பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் வெந்து எரிந்து அழிந்து போகும். எத்தனை பேருக்கு தெரியும்? நோவா காலத்தில் ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் தண்ணீரினாலே அழித்தார்.
இரவும் பகலும் 40 நாட்கள் மழை. இந்த முழு உலகமும் தண்ணீரால் அழிந்தது என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் இனிமேல் நான் தண்ணீர் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வானவில்லை உடன்படிக்கையாக வைத்ததை நீங்க வாசிப்பீங்க. ஆனா இனி இருக்கிற நம்முடைய நாட்களில இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க 2 பேதுரு 3:7 வாசிச்சு பாருங்க. இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை சரி உணரணும், அறியணும். ஏன் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் ஆண்டவர் நோக்கி பாருன்னு சொல்றாரு தெரியுமா? இதெல்லாம் அழிஞ்சு போகும், ஆனா என்னுடைய ரட்சிப்பு ஒரு நாளும் அழியாது. எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை கவனமா பாதுகாத்து வர்றீங்க? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், உலக சிநேகிதம் உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு அந்த ரட்சிப்பு உங்களோடு கொடுக்கிறதா இல்ல அழிந்து விட்டதா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் விலகி போய் விக்கிரக ஆராதனைக்குள்ள போகிறத நம்ம பார்க்கிறோம். பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பாவ சேற்றுல விழுகிறத பார்க்கிறோம். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு நீங்க தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து விலகி போய் மறுபடியும் உலகத்தோடு ஒன்றி கொள்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு இரவில் திருடன் வருகிற விதமாய் சீக்கிரம் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இருக்கிற வானம் பூமியும் ஒளிந்து போக போகிறது, ஆனால் என் ரட்சிப்போ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இந்த ரட்சிப்பு குறித்து கவலை இருக்கா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத உங்கள் தகப்பனும் தாயும் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணுங்கிற ஆசை இருக்கா? அந்த ஆசை உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா ரட்சிக்கப்படாத உங்க தகப்பனோ தாயோ ஒரு நாள்ல அக்கினியும் கந்தகம் எரியற அக்கினி கடல்ல எரிஞ்சு ஐயோ 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 என்று துடிக்க போறாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா மேல ஒரு பாசம் இருக்கா சொல்லு? இந்த உலகத்துல வாழ்கிற 70 வருஷம் 80 வருஷம் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க? ஆயிரக்கணக்கான வருஷம், கோடான கோடி வருஷம் அவர்கள் பரலோகத்திலிருக்குங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அந்த ரட்சிப்பு உங்க தகப்பனுக்கு தாய்க்கு வேணுங்கிறத உணர்றீங்களா இல்லையா? அதுதான் நிலைத்திருக்கும். உன் தகப்பன் தாயும் ரட்சிக்கப்படுறதுக்காக கண்ணீரோட ஜெபியுங்க. அவர்கள் வேதத்தை வாசிப்பதற்காக சபைக்கு வருவதற்காக நீங்க பிரயாசப்படுங்க. எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சியோடு இருக்கீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைகளை பத்தி கவலை இல்லை, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், அதுல உங்க வாஞ்சா இருக்கு. ஆனா உன் பிள்ளை ரட்சிக்கப்படணும், தேவனுடைய பிள்ளையா மாறணும், அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும், அவர்கள் ஆலயத்துக்கு வரணும். எத்தனை தாய் தகப்பன்மார்கள் நீங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுறீங்க? நீங்க பிரயாசப்படலாம், பிள்ளைகளை கத்தருக்குள்ள கொண்டு வரலீனா, ஒரு நாள்ல உன்னுடைய பிள்ளைகள் நரகத்தில் அழிகிறத நீ பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்க பிரயாசப்படலாம், நீ பெத்த உன் பிள்ளைகள் நரகத்துல கோடான கோடி வருஷம் ஐயோ 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 என்று கதறுகிற ஒரு கூக்குரலை நீ கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரட்சிப்பு குடிச்சு அக்கறை இருக்கா? உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படணுங்கிற வாஞ்சா இருக்கா? தேவனுடைய பிள்ளையே, உன் உறவினர்கள் ரட்சிக்கப்படுங்கிற வாஞ்சம் இருக்கா? ரட்சிப்பை குறித்து எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பை குறித்து ஒரு கவலையே கிடையாது. பணத்தை குறிச்சு கவலை, வேலையை குறிச்சு கவலை, குடும்பத்தை குறிச்சு கவலை, நாளைய தினத்தை குறிச்சு கவலை, ஆனா ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு கவலைப்படுறீங்களா? 3வது காரியம், ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வானத்தை அண்ணாந்துப்பார், பூமியை நோக்கிப்பார். இவைகள் எல்லாம் ஒரு புகையை போல அழிஞ்சு போயிடும், ஒரு வஸ்திரத்தை போல பழசா போயிடும். இந்த பூமியின் ஜனங்கள் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா என் ஆண்டுடைய ரட்சிப்பு உனக்காக காத்திருக்கிறது. இன்றைக்கே அனுக்கிரக நாள், இன்னைக்கே ரட்சன்ய நாள், அனுக்கிரக காலம். இன்னைக்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க.
முதலாவது ஆண்டவர் சொன்னார், நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருன்னு சொன்னார். இயேசுவை மட்டும் பாருங்க, அவரை விட்டுறாதீங்க, அவர் அண்டிக் கொள்ளுங்க. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கிப்பார், அவர்கள் ஒருவனாய் இருக்கும் போது அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து பெருகப்படின கர்த்தர். உன் வாழ்க்கையில நீ எதுவுமே இல்லாம அனாதையா இருக்கலாம், வெறுமனா இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நீ எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. மூணாவது, வானத்தை நோக்கிப்பார், பூமியை பார். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அதனால இந்த உலகம் உலகன்னு உலகத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, ஆஸ்தி ஆஸ்தின்னு ஆஸ்திக்கு பின்னாடி ஓடாதீங்க, ஜனம் சொந்த பந்தன் சொல்லி ஓடாதீங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்க. ஏனென்றால் நீங்க பார்க்கிற இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும், அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க. இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, நீங்க பார்க்கிற எல்லாருக்கும் இந்த இயேசு பத்தி சொல்லுங்க, அவர் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருந்த ஆண்டவர் உங்களை நோக்கி பார்ப்பார். உன் ஆவியில நொறுங்கி இருதயத்துல ஒடுங்கி கர்த்தருடைய வசனத்துக்கு, இப்ப கேட்ட வசனத்துக்கு நீங்கள் பயந்து நடுங்கும் பொழுது, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களை நோக்கி பார்ப்பார். நிச்சயமா சொல்ற, உங்களை நோக்கி பார்ப்பார். தாவீது சந்தோஷமா சொன்னாரே, தாவீது சந்தோஷமாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை விடுவிக்கிறார், ஒரு நன்மை கூட எனக்கு குறைபடவே இல்லை, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், எல்லாவித உபத்திரவங்களுக்கும் என்னை நீங்களாக்குகிறார், என்னை பகைக்கிறவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறார், என் எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார், ஒன்று கூட முறிக்கப்படுவதில்லை, என் இருதயம் இப்பொழுது சந்தோஷத்தாலே நிரம்பி வழிகிறது, என் முகம் பிரகாசிக்கிறது. ஏன்னா நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், என் முகத்தை பிரகாசமடைய செய்தார். நான் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகவே இல்லை, என்னை ஆண்டவர் அவமானப்படுத்தினதே இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல நீங்க சொல்ல முடியும். உங்க இருதயத்தை இன்னைக்கு சந்தோஷத்தில் நிரப்போகிறார். நீ அவமானப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர செய்ய போகிற கர்த்தர் உன் பக்கத்தில் நிற்கிறார். முழங்கால் படிடுவோமா? செபிக்க போறோம். உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல உம்முடைய கருத்தை வைப்பீராக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய வசனத்திற்கு பயந்து நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களப்பா. மூன்று காரியத்தை தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறீர். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரப்பா. எங்களை தாயின் கருவில் எடுத்து இம்மட்டும் எங்களை தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவிக்கிற கர்த்தாவே, இனிமேலும் உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் சொன்னீங்களப்பா. உங்களை எப்பொழுதும் தாவீதை போல எங்களுக்கு முன்பாக வைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இரண்டாவது, ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள், நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப்படினேன் என்று சொன்னீரப்பா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின்படியாக இன்று முதல் நாங்களும் விசுவாசத்தின் பிள்ளைகளாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாமை பழுகி பெருக செய்த கர்த்தர், ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் எங்களுக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்து எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களை, எங்கள் ஊழியர்களை பெருக செய்வீராக, எங்களுடைய வியாபாரங்களை, எங்களுடைய விளைச்சல்களை பெருக செய்வீராக. ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய். மூன்றாவது, வானத்தை நோக்கி பார், பூமியை நோக்கி பாருங்கள். இவைகளெல்லாம் ஒரு புகையை போல அழிந்து போகும், ஒரு வஸ்திரத்தை போல பழமையாய் போகும் என்று சொன்னீங்கப்பா. பூமியின் குடிகளும் அழிந்து போவார்கள் என்று சொன்னீரப்பா. என்னுடைய ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, மூன்றாவது, உம்முடைய ரட்சிப்பை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய ரட்சிப்பை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குடும்பத்தில் தாய் தகப்பனை ரட்சியும், எங்க பிள்ளைகளை ரட்சியும், எங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்களுடைய சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
ஆனா உம்முடைய ரட்சிப்பு அது அழியாது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை உம்முடைய வருகையில நீர் எடுத்துக்கொள்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வசனம் அவர்களுக்குள்ள நிலைத்திருக்கட்டும். இன்று முதல் உம்முடைய வசனத்திற்கு பயந்து நடுங்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தாவீதுடைய முகம் பிரகாசித்தது போல, தாவீதுடைய இருதயத்தை மகிழ்ச்சியால நிரப்பினது போல, தாவீதுடைய சத்தத்தை கேட்டு அவனை எல்லா விதமான இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக, அவருடைய இருதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவீராக. அவர்கள் எப்பொழுது செபித்து உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் எல்லா இடுக்கண்களுக்கும் ஆபத்துகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் அவரை நீங்களாக்கி ரட்சியும் ஆண்டவரே. இது அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி அன்பு ரட்சகர் இயேசுவின் பொற்பாதம் எழுதி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேக நட்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.